மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் பாஸ்கரிடம் விடலாம். பாஸ்கர், வணக்கம். பாஸ்கர், இதில் எந்தெந்த மாவட்ட ஆட்சியர்கள் எல்லாம் ஈடுபட்டிருக்கிறார்கள்? இந்த ஆலோசனை என்னென்ன விஷயங்கள் தொடர்பாக ஆலோசிக்கப்பட இருக்கிறது? விவரங்கள் என்ன? சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை உள்ளிட்ட 14 மாவட்ட ஆட்சித்தலைவர்களோடு தமிழக முதலமைச்சர் தலைமைச் செயலகத்துல ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆலோசனையுடைய முக்கியத்துவம் தமிழகத்தின் சார்பாக துறை ரீதியாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு செயல்பாட்டில் இருக்கக்கூடிய திட்டங்களுடைய நிலை குறித்து கேட்டறிகிறார். அதாவது புதுமைப்பெண் திட்டம், மகளிர் உரிமை தொகை, காலேஜ் தொழில் திட்டம், மாவட்ட வாரியாக நடைபெற்று வரக்கூடிய பணிகள், இவையெல்லாம் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் கேட்டறிந்து வருகிறார். வருகிற 24ஆம் தேதி தமிழக சட்டப்பேரவையில் கூட்டத்தொடர் என்பது தொடங்கி துறை ரீதியான மானிய கோரிக்கைகளை புதிய அறிவிப்புகள் வெளியிடப்பட உள்ளது. அந்த அறிவிப்புகளை செயல்படுத்துவதற்குண்டான நடைமுறைகளை வந்து தற்போது ஆலோசனையாக வழங்கி வருகிறார் தமிழக முதலமைச்சர். அந்த வகையில 11, 11, இன்று 13, 15 மூன்று நாட்கள்ல வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் கூட்டம் என்பது நடைபெறுகிறது. முதல் நாள் கூட்டத்துல தமிழக முதலமைச்சர் நேரடியாக கலந்து கொண்டு மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடன் கலந்து ஆலோசனை மேற்கொண்டு பல்வேறு முக்கிய முடிவுகள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் வாயிலாக எடுக்கப்பட உள்ளது. அதன் காரணமாக ஏற்கனவே செயல்பட்டு வரக்கூடிய திட்டங்களுடைய நிலை குறித்து கேட்டறிந்து புதிய திட்டங்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்குள்ள நடவடிக்கைகளை ஆலோசனையாகவும் அறிவுரைகளாகவும் வழங்க உள்ளார் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின். கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் புதிய பயனாளிகளை சேர்ப்பதற்கான விண்ணப்பங்கள் அச்சடிக்கப்படும் முடிவானது எடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை விரிவாக இந்த காணொலி தொகுப்பில் பார்க்கலாம். இந்த மாத இறுதியில் விண்ணப்பங்கள் அச்சடிக்கப்பட்டு மகளிர்களுக்கு விநியோகம் செய்யப்படும் எனும் தகவல் வெளியாகி இருக்கின்றது. ஜூன் 4 வரை தேர்தல் விதிமுறைகள் அமலில் உள்ளதால் ஜூலை 15ஆம் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் மகளிர் உரிமை தொகையில் 2.30 லட்சம் மகளிர்கள் புதிதாக இணைக்கப்பட வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவி மற்றும் கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகளுக்கு முன்பு மகளிர் உரிமை தொகை வழங்கப்படாமல் இருந்தது. தற்பொழுது அவர்களுக்கும் இந்த திட்டமானது விரிவுபடுத்தப்பட உள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் புதிய பயனாளிகளை சேர்க்க விண்ணப்பங்கள் ஜூன் 2ஆம் வாரம் வழங்கப்பட உள்ளது. அதன்படி முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவி, முன்னாள் கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவி, புதிதாக ரேஷன் கார்டு பெற்றிருப்பவர்கள் மற்றும் புதிதாக கல்யாணமான பெண்களுக்கு இந்த மகளிர் தொகையானது வழங்கப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.